நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் இங்கே உட்காந்துருக்காரு. இந்த படத்தோட நம்மளோட பாலா அவரை பற்றி சொல்லணும்னா ஐ திங்க் நம்ம மனசுலேயே வந்து இந்த படம் மூலமாக ஐ திங்க் ஒரு பெரிய இடம் நம்ம மனசில் வந்து பிடிக்க போகிற ஒருத்தராக நான் வந்து நினைக்க போகிறேன். கண்டிப்பாக வந்து இவங்க வந்து ஒரு பெரிய ரோல் நம்ம வாழ்க்கையிலேயே வந்து ஐ திங்க் அவங்க அவங்க மூலமாக நமக்கு ஒரு பெரிய மெசேஜ் கன்வே ஆக போகுது. அண்ட் இங்கே வந்து இந்த ஷோக்கு முன்னாடி பார்த்தாங்க ரொம்ப சிம்பிளாக வந்து எனக்கு பிளஸிங்ஸ் கொடுங்கலாம் சொல்லிட்டு இருந்தாரு டைரக்டர் சார்கிட்ட. ஐ திங்க் யூ ஹவ் அ கிரேட் ஃபியூச்சர் ஹெட் ஆஃப் யூ, நிறைய பெரிய வருங்க, உங்களோட ஃபியூச்சரே வந்து ரொம்ப அழகாக இருக்க போகுது. ஆனால் இப்போ வந்து உங்களோட இத்தனை பேரும் நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ரெடியா நீங்கள் பேசுறதுக்கு? ஜோரா கைத்தட்டி வரவேற்கலாம். சத்யா வணக்கங்க, என்னோட பேர் சத்யா. நான் புலிப்பாவை படத்தில் பாலச்சந்திரனா பண்ணியிருக்கேன். இந்த பையனை பார்த்து போஸ்டர்ஸ் அந்த அவனோட ரியல் பிக்சர்ஸ்லாம் வரும்போது எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை மாதிரியே இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் அப்போ வந்து அதுக்கு அவ்வளோ ரியாக்ட் பண்ணல அவங்க அப்படி சொல்லும் போது. பட் 1 year கழித்து நான் அந்த ரோல் தான் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆடிஷன்ஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சொன்ன உடனே நான் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ப்ரௌடாக இருந்தேன் இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு. செட்டில் முக்கியமாக ஒரு இதுனா ஒரு ஷார்ட்டுக்கு முன்னாடி டைரக்டர் சார் வந்து எனக்கு முன்னாடி அவர் உட்கார வச்சு ஒரு 15 minutes அந்த ஃபீல் கிடைக்கிறதுக்கே எனக்கு நிறைய ஐ ட்ரைனிங் என்னை பார்த்துட்டே இருப்பார் ஒரு 15 minutes கண்டினியூஸாக. நம்பவே மாட்டேங்க, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த லுங்கி அந்த ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கும் போதும் ஒரு சாட் சீன் அந்த மாதிரி எது இருந்தாலும் அந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி என்னை உட்கார வச்சுட்டு என்னை பார்த்துட்டே இருப்பார். அந்த ஃபீல் எனக்கு வரதுக்கு ஷார்ட் நிறையா தப்பு பண்ணாலும் திருப்பி கூப்பிட்டு வச்சு அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் பண்ணுவார். அது மாதிரி பண்ணாலே எனக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல் வந்துடும். அந்த செட்டில் எனக்கு செட்டில் எல்லாருமே டைரக்டர் சார்லேருந்து அசிஸ்டன்ட் நான் எல்லாருமே என்னை வந்து பாலான் தான் கூப்பிட்டுருக்காங்க. எங்கள் அம்மாவை தவிர ரூமில் மட்டும்தான் எங்கள் அம்மா என்னை சத்யான்னு கூப்பிட்டாங்க. மற்றபடி எல்லாருமே என்னை செட்டில் பாலான் தான் கூப்பிட்டுருக்காங்க. செட்டில் பாலாவே வாழ்ந்தேன். தேங்க்யூ. தேங்க்யூ சத்யா. ஐ திங்க் என்னோட கேரக்டரை நீங்கள் வந்து உள்கொண்டு நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க இந்த படம் மூலமாக. கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உலகத்திற்கு வெளியிடக்கூடியது இந்த படத்தோட இந்த படம் எடுத்ததுக்கான காரணம் தமிழர்களுக்கு இந்த படத்தின் மூலம் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. தமிழர்களுக்காகவே தமிழ்நாட்டிலும் உலகமெங்கும் போராடிட்டு இருக்காங்க. நாங்களும் தமிழுக்காகவும் இலங்கையில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நியாயம் வேண்டும். அந்த நியாயம் வெடித்ததே என்னன்னா பாலாங்கிற அந்த புகைப்படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நியாயம் வெடிச்சிச்சு, உலகமே குளிர்ந்துச்சு. ஸோ அதை பார்த்து ஐயா பாரிவேந்தர் ஐயா இதை ஒரு படமாக எடுத்தா பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பமே வெடிச்ச அளவுக்கு ஒரு வெளிப்பாட மக்கள் செலுத்தினாங்க. அப்போ ஐயா வந்து புலிப்பார்வைங்கிற பேரில் நக்கீரன் பத்திரிகைக்காக ஒரு ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தாங்க. அந்த கவிதை வந்து ஐயா தமிழை எந்த அளவுக்கு நேசிக்கிறார், தமிழ் மேல் வேந்தரையாவுக்கு எவ்வளோ பற்று இருக்குன்றத நான் ஃபீல் பண்ணேன். அதே நேரத்தில் நானும் பாலாவின் பார்வையை பார்த்து உலகமே அந்த அந்த பார்வையை வந்து சகிச்சுக்க முடியாம அதான் நான் ஒரு இன்விடேஷன்ல கூட சொன்னேன், உன் துரோக மரணத்தை வரலாறு வெட்கத்துடன் சகித்துக் கொண்டது. வெட்கமாக தான் சகிச்சுட்டு இருக்கோம், இன்னமும் நம்ம வெட்கத்தோட தான் சகிச்சுட்டு இருக்கோம். அதை நம்ம ஏதாவது சொல்லணும். நானும் ஒரு ஐடியா சொல்லும் போது ஐயா எழுதியிருந்தாங்க. 2 பேரும் பேசி உருவாக்கப்பட்டது தான் இந்த புலிப்பார்வை. இந்த புலிப்பார்வை மிகப்பெரிய வெற்றியும் தமிழ் மக்கள் கிட்ட இது போய் நல்லா சேர்ந்தா உலக மக்களுக்கு தமிழ் இலங்கை தமிழ் மக்களின் நலனை வெளியே தெரிஞ்சா இந்த படம் அதற்கு ஒரு சின்ன ஒரு விதையா இருந்தா இந்த பெருமை நான் இதற்கு முன் தமிழ்ல இருந்த ஜாம்பாவனுங்க எழுதிய தமிழுக்காக போராடிய குரல் அதுங்களை வச்சுதான் இதனுடைய திரைக்கதையாக்கி இவ்வளவு நான் உழைச்சி இந்த படத்தை பண்ணியிருக்கேன். இதில் சிறப்பு இருந்தால் தமிழ் இனத்தை சேரும், இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அது என்னையே சேரும். இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த ஐயா பாரிவேந்தருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பெருந்தன்மையோடு பெருமனதோடு வந்த மத்திய அமைச்சர் அவர்களுக்கும் தமிழினர் கர்ஜனை எதிர்கால கர்ஜனை எதிர்கால தமிழர்களுக்காக குரல் கொடுக்கும் என் நண்பர் சீமான் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் மனம் முழுக இதயபூர்வமாக என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. In the part of the hero, can we request Mrs. Nirmala Argla? இந்த திரைப்பட விழாவினுடைய ஒளிப்பதிவு நாடா வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் பொன்னர் அவர்களுக்கும் இன்றைய திரையுலகிலே கமர்ஷியல் என்று சொல்லுவோம், அதாவது வர்த்தக ரீதியான படங்களை மட்டும் எடுத்துக்கொண்டிருக்கும் காலத்திலே ஒரு உணர்வுள்ள தமிழர்களின் ரத்தம் சதையும் கலந்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழர்களை தட்டி எழுப்புவதற்காக ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய தமிழ உணர்வாளர் எங்களுடைய அன்பு சகோதரர் இயக்குனர் சீமான் அவர்களுக்கும் இந்த மேடையில் வீட்டிற்கும் எங்களுடைய இயக்குநர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பண்ணன் விக்ரமன் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் திரு சிவா அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த மேடையிலே பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போ இந்த பாடல்களை பார்த்தோம். ஏதோ நெஞ்ச உறுத்துது, உள்ளுக்குள்ள ஒரு சின்ன வலி. நம்மெல்லாம் அமைதியாகவே இருந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு சின்ன உணர்வை எழுப்பியிருக்கு. இந்த திரைப்படம் இயக்கிய என்னுடைய அன்பு சகோதரர் பிரவீன் காந்தி பல ஆண்டுகளுக்காக என்னுடைய நண்பர். ஆனால் வழக்கமான அண்ணன் கோவை கந்தனை சொன்ன மாதிரி வழக்கமான காதல் படமோ சண்டை படமோ அல்லது மசாலா படமோ என்று இல்லாமல் இன்று ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரு போராட்டத்திற்கு தயாராகி அனைத்து உலக தமிழர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை அடைவதற்கான ஒரு முதல் படிக்கட்டாக இது இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயம் உண்டு. அதற்கு அனைத்து தமிழர்களும் ஒத்துழைப்பும் அனைத்து தமிழருடைய ஆதரவும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றியடைய தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி.